இருக்கிற பத்து ப்ராம்ஸையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு ஓகே த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் நைன் பர்சன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பை ஃபோர் கேஜிஸ் வென் ஒன் ஆஃப் தெம் ஹூஸ் வெயிட் இஸ் சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி இஸ் ரீப்ளேஸ் பை நியூ மேன் ஓகேவா ஸோ ஏ நயன் வந்து நம்ம வந்து எக்ஸுன்னு வச்சுக்கலாம் ஸோ எஸ் வந்து நைன் எக்ஸு ஸோ நயன் எக்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க நைன் எக்ஸில் வந்து ஒருத்தவங்க வந்து நியூ மேன் வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம் ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டிவைடட் பை ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்னது ஒருத்தவங்க வராங்க போகிறாங்கிறதுனால நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ நைன் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பை ஃபோர் இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ஒன் நாட் ஒன்று கிடச்சிரும் ஓகேவா பார்த்துக்கோங்க ஏ நைனு எஸ் நைனு ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஏ வந்து ஒன் நாட் ஒன்று கிடச்சிரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் த சம் ஆஃப் த்ரீ நம்பர்ஸஸ் ஸோ த்ரீ நம்பர்ஸ் ஏபிசின்னு வச்சுக்கோங்க சம் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் ஆவரேஜ் கிடையாது சம் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஒன் செவன்டி ஃபைவ் இஃப் த ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட்டு அண்ட் செகண்ட் ஸோ ஏ பை பி வந்து ஃபைவ் பை சிக்ஸுன்னு கொடுத்தாச்சு ஓகேவா அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்டு செகண்ட் அண்ட் தேர்டு வந்து என்னது பி பை சி வந்து நைன் பை லெவன் கொடுத்தாச்சு செகண்ட் நம்பர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் என்ன பண்ணும் செகண்ட் நம்பர் எல்லாத்தையுமே பியாக வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஏ பை பி கொடுத்துருக்காங்க ஸோ சம்மு கொடுத்துருக்காங்க ஏபை பி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிபைசி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி எல்லாத்தையுமே வச்சுக்கிறோம் ஏன்னா செகண்ட் நம்பர் தான் தேவை ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இது இங்கே போயிருச்சுன்னா ஃபைவ் பி பை சிக்ஸு அதே மாதிரி சி இஸ் ஈக்குவல் டு லெவன் பி பை நைனு ஸோ இதுக்கு கேல்சியம் எல்லாம் எடுத்து இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பி இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி செவன் அப்படின்னு கிடச்சிடும் ஓகேவா அது அப்ராக்சிமேட்டாக ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டூ செவன் கிடைக்கும் இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா ஓகேவா எல்சிஎம் எடுங்க எல்சிஎம் எடுத்துகிட்டு இதை இந்த சைட் கொண்டு வாங்க இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பீன் கிடைக்கும் ஸோ இந்த ஃபிஃப்டி ஃபைவ் கீழே கொண்டு வாங்க ஸோ ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டூ செவன் கிடைக்கும் ஸோ அப்ராக்சிமேட்லி செவன் ஓகேவா ஸோ ஃபிஃப்டி செவன் ஓகே அடுத்து த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் ஃபஸ்ட் த்ரீ டேஸ் ஏ த்ரீ வந்து தேர்ட்டி டூன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா அடுத்த த்ரீ டேஸ் ஏ த்ரீ வந்து மறுபடியும் டுவெண்ட்டி நைன் கொடுத்துட்டாங்க ஹோல் வீக் ஏ செவன் வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதோட சம்மு இதோடய சம்மு இதோட சம் கண்டுபிடிங்க ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதோட இதை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்னு கிடச்சிரும் ஓகேவா ஸோ இதுக்கு எஸ் த்ரீ கண்டுபிடிச்சிட்டேன் எஸ் த்ரீ கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ மொத்தத்துக்கு கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ இது மைனஸ் இது போட்டோம்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்னு கிடச்சிரும் ஓகேவா ஓகே அடுத்து ஆன் அ ஜர்னி ஆன் ஜேர்னி அக்ராஸ் ஜெய்ப்பூர் அ காஸ் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஃபார்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹார் ஃபார் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தேர்ட்டி கிலோமீட்டர் பர் ஹார் ஃபார் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் இட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் ஹார் ஃபார் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஹோல் ர்னி இது கொஞ்சம் பெரிய சம்ம இது கொஞ்சம் பெரிய சம்ம ஸோ தட் நான் இதை வந்து சால்வ் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டன் வச்சுக்கிறோம் டிஸ்டன்ஸ் இது வந்து ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டு டைம் இல்லையா இது வந்து உங்களுக்கு வந்து நான் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு டைம் சாப்டரில் வந்து நல்லா சொல்லித்தரேன் இப்போதைக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அண்ட் டு டைமு ஸோ டைம் இஸ் ஈக்கவல் டுஸ்டன்ஸ் பை ஸ்பீடாக இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்கான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் எக்ஸு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் எக்ஸு ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸுன்னு வச்சுருக்கோம் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்பீடு என்ன ஃபார்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹார் ஓகேவா ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் என்ன இல்லை பார்த்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் என்ன தேர்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹார் ரிமைனிங் டிஸ்டன்ஸ்னா ஃபிஃப்டி பிளஸ் செவன்ட்டி இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ தேர்ட்டி பெர்டேஜ் ஆஃப் எக்ஸுக்கு டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் ஹார் ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம ஃபிஃப்ட்டி பை ஹண்ட்ரட் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட் எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் தேர்ட்டி பை ஹண்ட்ரட் எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் இன்னும் பர்சன்டேஜ் வந்து டிவைட் பை ஹண்ட்ரட் டிவைடட் பை ஹண்ட்ரட் டிவைட் பை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போக்குறதுக்கான வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே என்னது டிஸ்டன்ஸு இதெல்லாம் என்னது ஸ்பீடு ஓகேவா ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடாக ஸோ நான் அதுதான் இங்கே போட்டிருக்கேன் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஸோ நமக்கு இந்த இந்த ஃபார்மேட்டில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிது அதே மாதிரி செகண்ட் இதுக்கும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஸோ இந்த ஃபார்மேட்டில் நமக்கு ஒரு இக்குவேஷன் கிடைக்கிது அதே மாதிரி தேர்டுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஸோ இந்த ஃபார்மேட்டில் கிடைக்குது ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமு ஸோ இது மூணுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன் டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன டோட்டல் டைம் நமக்கு தெரியுது டோட்டல் டைம் இது ஓகே டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு வச்சுருக்கோம் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் ஸோ எக்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் ஸோ ஸோ எக்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைமு கரெக்டாக எக்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் நான் டோட்டல் டைமு தனியாக கண்டுபிடிச்சிட்டேன் ஃபார்ட்டி ஒன் பை ஃபார்ட்டி ஒன் எக்ஸ் பை தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுன்னு ஸோ டோட்டல் டிஸ்பைட் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் ஓகேவா இது இது இந்த பார்ட் ஃபுல்லாக டோட்டல் டைமை மட்டும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதாவது டினாமினேட்டர் பார்ட்டு அதுக்கப்புறம் டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன மேலே இருக்க பாருங்கள் எக்ஸு எக்ஸு டிவைடட் பை இந்த டோட்டல் டைமு ஸோ இது மேலே போயிடுச்சுன்னா தௌசண்ட் எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆயிரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பை ஃபார்ட்டி ஒன் அதை வந்து அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா இந்த இந்த டிவிஷன் மெத்தடில் போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா டுவெண்ட்டி நைன் லெவன் பை ஃபார்ட்டி ஒன்று கிடைக்கும் ஓகேவா ஓகே அடுத்த ப்ராப்ளம் ஓகே அடுத்த ப்ராப்ளம் ஈஸி தான் ஆவரேஜ் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் வந்து டுவெண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டூ வந்து எயிட்டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோ இதோட சம் கண்டுபிடிங்க இதோட சம் கண்டுபிடிங்க ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா தேர்ட் நம்பர் கிடைச்சிரும் ஓகேவா செவன்ட்டி ஃபைவ் எங்கே போட்டிருக்கேன் செவன்ட்டி ஃபைவ் இங்கே போட்டிருக்கேன் ஓகே ஐயோ ஆ ஏ ஸோ கொடுத்துருக்காங்க ஸோ ஏ டூவும் கொடுத்துட்டாங்க ஸோ செம்மை கண்டுபிடிங்க செம்மை கண்டுபிடிங்க ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும்

3x தான் ஸோ த்ரீ த்ரீ நமக்கு எக்ஸு த்ரீனு கணிச்சிருச்சா ஸோ த்ரீ எக்ஸ் இஸ் 9 டு நைனு ஸோ நைன் இயர்ஸ் ஓகேவா ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா அவரேஜ் சம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதை வந்து 4x 3x த்ரீ எக்ஸ்னு வச்சுருக்கோம் ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணால் 12x எக்ஸ் இஸ் so, x டு ஸோ எக்ஸு நமக்கு கண்டுபிடிச்சாச்சு ஸோ யங்கஸ்ட் கேட்டிருக்காங்க ஸோ த்ரீ எக்ஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ அடுத்து த தவரேஜ் ஓகே அடுத்து த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹூ ஆர் மேரிட் சிக்ஸ் இயர்ஸ் அகோ வஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் தென் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஃபேமிலி இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் சைல்டு பார்ன் டியூரிங் த இன்டர்வல் இஸ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் நவ் ஹவு ஓல்ட் இஸ் த சைல்டு நவ் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஓகேவா ஈஸி தான் ஸோ ஃபஸ்ட் என்னது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இல்லையா ஸோ ஏ டூ அதோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ டூ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஸோ சம்மு வந்து ஃபிஃப்டி டூ நமக்கு கண்டுபிடிச்சு ஓகேவா ஓகே இப்போ வந்து சிக்ஸ் இயர்ஸ் அகோ அகோ ஸோ சிக்ஸ் இயர்ஸ் அகோக்கு தான் நம்ம சம்மு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ சிக்ஸ் இயர்ஸ் நவுனா ஈச் இண்டிவிஜுவலுக்கு வந்து ஆறு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆறு வருஷம் ஒய்ஃபுக்கு ஆறு வருஷம் ஸோ டோட்டலாக பன்னெண்டு வருஷம் ஸோ ஃபிஃப்டி டூ ப்ளஸ் டுவெல் விச் சிக்ஸ்டி ஃபோர் ஓகே ப்ரெசன்டேஜ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் கண்டுபிடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஃபேமிலி இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைல்டு பார்ன் ஸோ ஒன்று ரெண்டு மூணு ஸோ ஏ த்ரீ இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி டூ ஓகேவா ஸோ எஸ் த்ரீ வந்து என்னது சிக்ஸ்டி சிக்ஸு ஓகேவா ஸோ சிக்ஸ்டி சிக்ஸு சம்மு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து இதில் நமக்கு வந்து என்னென்னு தெரிஞ்சிருச்சு ஃபிஃப்டி டூன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ ஐ மீன் சிக்ஸ்டி ஃபோர்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இது சிக்ஸ்ட்டி சிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சைல்ட்ஸ் ஏஜ் வந்து டூ இயர்ஸ் அப்படின்றது கிடச்சிரும் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க இதோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேவா சிக்ஸ் இயர்ஸ் ஆகோ அப்போது சிக்ஸ் இயர்ஸ் ஃப்ரம் நாவும் கண்டுபிடிங்க அதே மாதிரி மூணு பேர்த்தோட ஆவரேஜ் வந்து டுவெண்ட்டி டூன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே சைல்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஸோ சைல்டோடது நமக்கு கிடச்சிரும் அடுத்து சார் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் டென் ஹார்ஸ் மேன் அ போட் இஸ் இன்க்ரீஸ் பை டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி பெண் ஒன் ஆஃப் த க்ரூ ஹூஸ் பைட் சிக்ஸ்டி ஃபோர் இஸ் ரீப்ளேஸ் பை நியூ மேன் இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்து ப்ராப்ளம் ஓகேவா ஸோ ஏ டென்னை வந்து நம்ம வந்து எக்ஸுன்னு வச்சுருக்கோம் ஸோ எஸ் வந்து டென் எக்ஸு ஓகேவா ஸோ டென் எக்ஸில் வந்து சிக்ஸ்டி ஃபோர் வெயிட்டில் இருக்கிற ஒருத்தர் நியூ மேன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு ஸோ ஏ மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுனால அதே தான் இருக்கும் அதாவது ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் வர்றதுனால நம்பர் மா நம்பர் ஆஃப் சாம்பிள் மாறாது ஸோ எனது ஆவரேஜ் இன்க்ரீஸ் பை என்னது டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து அசால்ட்டாக வரும் ஓகேவா ஸோ போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து அசால்ட்டாக எயிட்டி நைன் அப்படின்றது கிடச்சிரும் ஓகேவா ஓகே அடுத்து ஏ செவன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துட்டாங்க ஈச் நம்பர்ஸ் மல்டிப்ளை பை ஃபைனு கொடுத்துட்டாங்க ஓகேவா ஃபைன் த ஆவரேஜ் ஆஃப் நியூ செட் ஆஃப் நம்பர்ஸ் ஓகேவா ஓகே ஏ வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் எஸ் வந்து என்னது ஒன் செவன்டி ஃபைவ் ஓகேவா ஸோ ஈச் வந்து மல்டிப்ளை பை ஃபைவ் ஸோ அதனால் ஒன் செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இ ஸோ எயிட் செவன்ட்டி ஃபைவ் ஸோ அதோட ஆவரேஜ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ விச் இஸ் நியூ செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ விச் இஸ் எயிட் செவன்ட்டி ஃபைவ் டிவைடட் பை செவன் இஸ் இக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா ஆ இந்த சம் புரியலனா இன்னொரு இன்னொரு தடவை கூட கேளுங்க நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா புரிஞ்சுச்சுன்னா விட்டுருங்க ஸோ அவரேஜ் செவன் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட சம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் நியூ செட் ஆஃப் நியூ செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் இன்டூ ஈச் அதாவது அதாவது சம் வந்து ஈச் மல்டிப்ளை பை ஃபைவ் ஏ ஸோ நியூ செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து எயிட் செவன்ட்டி ஃபைவ் ஏ ஸோ ஆவரேஜ் ஆஃப் நியூ செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து எயிட் செவன்ட்டி ஃபைவ் பை செவன் விச் இஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே அவ்வளோதான் அடுத்து லாஸ்ட் ப்ராப்ளம் வந்தாச்சு தவரேஜ் சேலரி பர் ஹெட் ஆஃப் த என்டையர் ஸ்டாஃப் ஆஃப் அன் ஆஃபீஸ் இன்க்ளூடிங் த ஆஃபீஸர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ் இது அந்த கிளர்க்கு சம்மருக்குல்ல அது மாதிரி தான் ஓகேவா ஸோ ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் வந்து நம்ம வந்து ஆஃபீஸர்ஸ்னு வச்சுக்கலாம் ஒய் வந்து அசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம் ஸோ ஏ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து என்னது டூ சிக்ஸ்டின்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ எஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன் டூ டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோன்னு போட்டுக்கலாம் ஓகேவா அது ஆவரேஜ் சாலரி பர் ஆஃபீஸர் ஏ எக்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்தாச்சு ஏ ஒய் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி கொடுத்தாச்சு ஸோ எஸ் எக்ஸ் கண்டுபிடிங்க சம் எக்ஸ் கண்டுபிடிங்க சம் ஒய் கண்டுபிடிங்க ஓகேவா ஸோ அது இன்டூ எக்ஸு இன்டூ ஒய் இங்கே வந்து ஆஃபீஸர்ஸ்க்கு நம்பர் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ அதனால் எக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எய்ட்டுன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ தான் இருக்கும் ஸோ ஆஃபீஸர்ஸ் வந்து நான் எக்ஸு அது கொடுத்துட்டாங்க ஓகேவா அசிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ஆ ஓகே ஆ அசிஸ்டன்ஸ் வந்து ஒய் ஓகேவா ஸோ ஏ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோன்னு கொடுத்தாச்சு ஏ எக்ஸ் கொடுத்தாச்சு ஏ ஒய் கொடுத்தாச்சு ஓகேவா ஆ ஸோ நம்ம ஏ எயிட் ப்ளஸ் ஒய் நமக்கு ஆஃபீஸர்ஸோட நம்பர் தெரியும் ஸோ ஏயிட் ப்ளஸ் ஒய் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஸோ எஸ் எயிட் ப்ளஸ் ஒய் வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒயின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா ஸோ இண்டிவிஜுவலாக சம்ஸ் கண்டுபிடிங்க இப்போ இதுக்கு வந்து ஏ எயிட் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நமக்கு தெரியும் ஸோ எஸ் எயிட் கண்டுபிடிச்சாலா என்னது தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு ஓகேவா ஸோ எஸ் ஒய் வந்து என்னது இது நமக்கு ஒய் தெரியாது இல்லையா அசிஸ்டன்ஸோடு தெரியாது அதுதான் நம்ம ஒய் தான் கேட்டிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒய் ஸோ இதோடய சம்மு இதோட சம்மு இஸ் ஈக்குவல் டு இது இல்லையா ஸோ போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து என்னென்னு கிடைக்கும் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒய் equal to டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் to 20 இக்குவல் இதோட வந்து ஆவரேஜஸ் முடுந்து அடுத்து பர்சன்டேஜஸ்ன்னு நினைக்கிறேன் அதோட பேசிக்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அல் கோ டு go ப்ராப்ளம்ஸ் ஓகே ஸோ so இந்த டா இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நல்லா படிங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் பாய்